என் அன்பு பிள்ளையே, எல்லோரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ ஏங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிக அன்பு செலுத்து. இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே. பெருமையும் சிறுமையும் சொல்லில் இல்லை குழந்தையே, நம் நடத்தையில் தான் உள்ளது. எவரையும் எதற்கும் எதிர்பார்க்காத வாழ்க்கையை வளர்த்துக்கொள். உன்னை சிறுமைப்படுத்துபவரையும் சிரித்து வெல்லு. நீ உன் தாய் தந்தையை பிரிந்து கலங்கும் போது உன் தந்தையாக உன்னுடன் இருக்கும் சாயப்பா மீதியை நான் பார்த்துக் கொள்கின்றேன். தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், நலமா என கேட்டால் கொட்டிவிட தயாராக இருக்கும் கண்ணீர், அத்தனையில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் குழந்தையே. நானே உனக்கு துணையாகவும் இருப்பேன். நீ உண்மையாக இருந்தால் பல சோதனைகளை சந்திப்பார். நீ உண்மையாக இருந்தால் பல வேதனைகளை அனுபவிப்பார், பல நன்மைகளை இழந்திடுவார். ஆனாலும் நீ உண்மையாக இருந்தால் கடவுள் உன்னை திரும்பி பார்ப்பார். கடவுள் உன்னில் திரும்பி பார்த்தால் இழந்ததை அனைத்தையும் திரும்ப பெற்றிடுவார். இன்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்கள் நிகழ்த்தப் போகின்றேன். கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு குழந்தையே. குற்றம் சொல்ல 1000 காரணம் இருக்கலாம், ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான், அன்பு. அன்பு மட்டும்தான். நம்மை அன்பால் ஏமாற்றியவர்களுக்கு நாம் ஒரு நாள் நினைவுக்கு வருவோம். அந்த நாள் அதே அன்பால் அவர்கள் பிறரிடம் ஏமாறும் நாளாகத்தான் இருக்கும் குழந்தையே. ஓரளவுக்கு மேல் அடுத்தவர் விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே, குழப்பமே மிஞ்சும். வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் அதனை கடந்து சென்று விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின் இன்பம் இருக்கும் குழந்தையே. நல்லவர்களுக்கெல்லாம் நல்லது எப்போதும் கொஞ்சம் தாமதமாகத்தான் நடக்கும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே, கடைசி வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லையென்றால் பழையது என்று ஒதுக்கி விடுவார்கள். சோதனைகளை சாதனையாக்க முயல்பவனுக்கே வேதனைகளும் போதனைகளாக அமையும். சோதனைகளை கண்டு பயந்து துவண்டு விடாமல் அடுத்த அடியை எடுத்துவை. உனக்கு துணையாக நான் இருப்பேன். வாழ்க்கையில் வழி அவசியம், அதனால் மற்றவர்களின் வழியை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பலர் வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பப்படாததால் மற்றவர்களின் வழியை புரிந்து கொள்வதில்லை. தான் நான் எனும் அகம்பாவத்தை முற்றிலுமாக ஒழித்துவிடு. நான் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்தி செல்வேன். நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே? உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகத்திற்கு காட்டும். உன்னை பற்றி உயர்வாகவே நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு. உன்னால் முடியாதது என்று ஏதும் இல்லை. உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் இருந்தால் உலகமே உன் காலடியில் தான் குழந்தையே. கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் முன்னேறிவிடவில்லை. கவனமாகவும் நம்பிக்கையுடனும் உழைத்தவர்களே வாழ்க்கையில் முன்னேறி உள்ளனர். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை குழந்தா. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு. என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வை. அனைத்தும் உனக்கு வெற்றித்தான். உன்னை ஒருபோதும் நான் கலங்க விட மாட்டேன். உனக்கு எப்போது என்ன தேவையோ அப்போது உனக்கானதை கண்டிப்பாக தருவேன். உன் பரிசுத்தமான இருதயம் கொள்ளும் ஏக்கமே எனக்கு செய்யும் பூஜையாகும். என் பக்தன் வசிக்கும் இடமே என் இருப்பிடம். என்னை துதிப்பவர் இருக்கும் இடம் என்னிடம் அன்பு கொண்டோர் இருப்பிடத்திலேயே மசூதி, துவாரகா மாயி, சாவடி, தூணி, ஷீரடி ஆகியவையும் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுடைய இல்லமே என்னுடைய சமாதி மந்திரம். அன்பு குழந்தையே, உன்னில் முழுவதுமாக நானாகி போனேன் என அறிவேன். இருந்தும் உன் மனதில் உள்ள ஏக்கத்தால் நீ தவிக்கின்றாய் என்பதையும் அறிவேன். எல்லோருக்கும் ஆறுதல் அறிவுரை கூறும் நீ மனமுடைய கூடாது குழந்தையே. உன் நிறைவான ஆனந்தத்திற்கு நேரம் வரும். சிறிது காலம் பொறு. உனக்கு ஒரு மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன். ஒவ்வொரு செயலையும் செய்யும் போதும் இது நடக்குமா என நம்பிக்கை எடுக்காதே. உன்னுள் இருப்பது நான் அல்லவா, நான் நடத்துவேன். நம்பிக்கையுடன் செயல்படு குழந்தையே. உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கின்றேன். நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். பட்ட அடிகள் எல்லாம் அனுபவமாகட்டும், வழிகள் எல்லாம் வழிகாட்டி ஆகட்டும்.
வாழ்ந்துத்தான் பார்ப்போமே. வாழ்க்கையோடு சந்தோஷமாக சேர்ந்து குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கமல்ல. அது ஒரு விதமான மனநோய் குழந்தையே. என்னத்தான் நமக்கு நீச்சல் தெரிந்திருந்தாலும் சாக்கடையில் விழுந்துவிட்டால் எழுந்து வர வேண்டுமே தவிர அங்கும் நீச்சல் அடிக்கக்கூடாது. ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில் நடந்து கூட முன்னேறிடுவான். ஏக்கம் நிறைந்த சோம்பேறி ஆயிரம் ஏணிகள் இருந்தாலும் ஒரு அடி கூட நகர மாட்டான். சோம்பேறியா இருக்காதே குழந்தையே, சுறுசுறுப்போடு இரு, வெற்றி உனதே. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களை வாழ தெரிந்தவர்கள். உனது கடந்த காலத்தை வைத்து உன்னை பற்றி முடிவு செய்து விடாதே. உன் எதிர்காலம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும் என்பதை மறந்து போகாதே. உண்மையாக இருப்பதால் தான் அதிகம் காயப்படுகின்றார், உரிமையாக இருப்பதால் தான் அதிகம் கோபப்படுகின்றார், நேர்மையாக இருப்பதால் தான் அதிகமாக சோதிக்கப்படுகின்றார். சோதனைகள் எல்லாம் சாதனையாகும் காலம் வந்துவிட்டது குழந்தையே. இனி கலங்காதே. உன்னருகில் நான் இருந்து உனக்கானதை நான் செய்வேன். உன்னை பற்றிய உனது அபிப்பிராயங்கள் தெளிவாக இருக்கும் போது அடுத்தவர் அங்கீகாரங்கள் அவசியமற்றது. வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைத்தான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள், எது போனாலும் விட்டுவிடு. ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை குழந்தையே. உன் வழிகளில் நீ உண்மையாக இரு. யார் மீதும் அதிகமாக பாசம் வைக்காதே. அவர்கள் தெளிவாகத்தான் இருப்பார்கள் உன்னை பைத்தியமாக்கிவிட்டு. கலங்காமல் இரு. நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன, ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன. நம் மனதில் உள்ள நோக்கமே நம் வாழ்வின் சகல நிகழ்வுக்கும் விதை. அடுத்தவர்கள் மீது புகார் கூறி ஓடி வரும் குழந்தையிடம் நீ முதலில் என்ன செய்தாய் என்று கேட்கும் தாய் இந்த சமூகத்திற்கு நல்ல பிள்ளையை தருவா. சந்தோஷம் என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது இல்லை, தனிமையில் இருக்கும் போது அழாமல் இருப்பதே. நீ எப்படி இருந்தாலும் இந்த உலகம் உன்னை குறை கூறத்தான் போகின்றது. உனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு. அடுத்தவர்களுக்கு தொல்லை தராமல் எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல. எது நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பு. ஓடிக்கொண்டே இருக்கும் காலத்தால் உயர்ந்து கொண்டே போவது வயது மட்டுமல்ல, அனுபவமும் அது தரும் அறிவும் கூட. வாழ்க்கை ஒரு பயணம் போன்றது. நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இரு. இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல், துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல். எங்கேயும் தேங்கி முடங்கி விடாதே. தேங்கினால் துயரம், வாடினால் வருத்தம். நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடு, நதியாக வளைந்து தெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடிக்கொண்டே இரு. உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே தேடி வரும் குழந்தாய். உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் உடனே முடிந்துவிடும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளே. விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும் குழந்தா. உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது வருந்தாதே. அவர்கள் உன் கர்மாக்களை உனது பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கின்றார்கள் என்று நினைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கின்றேன். இன்றைக்கு இல்லையெனில் நாளை, நாளை இல்லையெனில் இன்னொரு நாள். இதற்கெல்லாம் புலம்பாதே. தள்ளித்தான் போகுமே தவிர எதுவும் கிடைக்காமல் போகாது குழந்தையே. ஏன் சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகின்றாய்? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதன் வெளிப்பாடா? நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகின்றாய். கலங்காதே தங்கமே, நான் உன்னுடன் துணையிருப்பேன். இப்பொழுது எங்கே இருக்கின்றாய் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போகப் போகின்றாய் என்பது தான் முக்கியம். உன் எதிர்காலத்திற்காக தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய் குழந்தையே. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். உன்னை பற்றி தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது தங்கமே. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன். ஏன் தங்கமே, உன் மனமே உன்னை வீழ்த்தும் ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை. எளிமையை காட்டிலும் ஏற்றம் தரும் செல்வம் இல்லை, பொறுமையை காட்டிலும் வெற்றி தரும் ஆயுதமும் இல்லை. வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றிற்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு
இயல்பாக ஏற்றுக்கொண்டா வாழ்க்கை சிறக்கும் குழந்தையே. சிரித்துக்கொண்டே கடந்துவிடு. உன் கஷ்டங்களை மட்டுமல்ல, உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான். வெறுக்கும் இடத்தில் ஒதுங்கியிரு, கோபம் ஊட்டும் இடத்தில் அமைதியாக இரு, மகிழ்ச்சியில் நிதானத்துடன் இரு, கஷ்டத்தில் கலங்காமல் இரு, வறுமையில் வாடாமல் இரு, மனம் புண்படும் போது முகத்தில் புன்னகையுடன் இரு, ஏமாற்றத்தில் கவலைப்படாமல் இரு. இது நல்ல மனிதர்களின் தற்காப்பு ஆயுதங்களாகும். சிந்தித்து செயல்படு குழந்தையே. எவ்வளவு கேட்டாலும் மறுக்காமல் தருபவன் இறைவன், கொஞ்சம் கொடுத்தாலும் சொல்லி காட்டுபவன் மனிதன். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடித்து காட்டும் வரை. வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றா உன்னை நேசி. சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றா உன்னை நேசிப்பவரை உண்மையாக நேசி. கடவுள் உனக்கு துணை இருப்பார். வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். கர்வம் தலை தூக்காது. தோல்விகள் தழுவும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். சோர்ந்து போக மாட்டார். பெற்றோர்கள் எது சொன்னாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள் கற்றுக் கொடுத்த பேச்சு திறமையை அவர்களிடமே காட்டாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷங்களை இழந்திருப்பார்கள். நீ போடும் கணக்கு காரிய கணக்கு தப்பாகலாம், ஆனால் நான் போடும் கணக்கு கர்ம கணக்கு ஒருபோதும் தப்பாது குழந்தையே. வாழ்க்கையில் கர்ம வினைகளுக்கு அஞ்சி வாழ பழகிக்கொள். இன்று நீ செய்யும் பாவங்கள் கடவுள் பார்க்கவில்லை என்று தோணலாம், ஆனால் நீ செய்யும் ஒவ்வொரு பாவத்திற்கும் என்னிடம் கணக்கு உள்ளதே என்பதை ஒருபோதும் மறந்து போகாதே. நல்ல முறையில் வாழ பழகு. நான் என்றும் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. எந்த விஷயத்திலும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடித்தாலே போதும். பல சிக்கல்களையும் ஆராய்ந்து எது சரி எது தவறு என்று தீர்வு கண்டு விடலாம். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என நீ நினைத்து நீ வருந்திய காரியங்கள் அனைத்தும் உன் அப்பா உனக்காக தரப்போகின்றேன். அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.